வரும் 15ஆம் தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று குறிப்பாக இதே போலதான் இந்த வடகடலோரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தை ஒட்டி இன்றும் நேற்று இரவிலிருந்தே பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருந்தது. குறிப்பாக சென்னை உட்பட மாவட்டங்களில் கூட நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்து விட்டு விட்டு மழை பெய்து பார்க்க முடிகிறது. இதன் புறம் வந்தாலும் கூட குறிப்பாக பெரும்பாலான இடங்கள் அதாவது காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்திருந்தார்கள். அதே போல தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ஓரு இடங்களில் அதி கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டம் ஓரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை முதல் மிருகனமலையும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர் பகுதியில் மாவட்டம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டு சில இடங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டம் உட்பட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதுபுறம் கூட மீண்டும் 15ஆம் தேதி இந்த உருவாகக்கூடிய காற்றழுத்த அதாவது அந்தமான் கடல் பகுதி உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும் இதனால் மேலும் தமிழக வடகடலோர மாவட்டமாக கூட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அது குறிப்பாக புயலாக மாறுமா மாறாதா என்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட என கடந்த முறை பெஞ்சாள் புயல் என்பது நம்ம பெரிய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பாக பெஞ்சாள் கரையை கடக்கும் பொழுது உள் மாவட்டங்கள் பாதிப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேற்ற முடியாமல் திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியும் ஒரு முன்னுதாரம் இருந்தாலும் கூட இந்த அந்தமான் கடல் பகுதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பாக தெரிவித்திருப்பது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அச்சம் ஏற்படுத்தினால் கூட கவர்மெண்ட் அரசு சார்பாக எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதை பாதிப்பு இல்லாத வகையில பல்வேறு முன்னெச்சரிக்கை நடைபெற்றிருப்பதாக ஒருபுறம் அரசு சார்பாக தெரிவித்தார். இந்த போதிலும் இந்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் குறிப்பாக தலைவர் தென்மண்டல இயக்கம் பாலச்சந்திரனும் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.